இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம எதுக்காக விரதம் இருக்கணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தோன்னா நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம வந்து மௌன விரதம் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால என்னால் மௌன விரதம் இருக்க முடியறதில்ல, அதனால் நான் வந்து விரதமாக மட்டும் இருக்கிறேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம பூஜை முடிகிற வரைக்கும் காஃபி, டீ, பால், அதுக்கப்புறம் பழம் இந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து விரதமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மொட்டை மாடி இல்லை நம்ம பால்கனிலேருந்து நம்ம சந்திரனுக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட விரதத்தை முடிக்கணும். இந்த விரதத்துக்கு பிரசாதங்கள்லாம் செய்யணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக வெண்பொங்கல் இல்லை சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று செய்யலாம். நான் வந்து சக்கரை பொங்கல், அப்புறம் புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் கொஞ்சம் பக்கோடா, பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களால் நிறைய வெரைட்டி செய்ய முடியலனாலும் சக்கரை பொங்கல் மட்டுமாவது செஞ்சு வச்சு நம்ம வந்து விளக்கேற்றி வீட்டில் வந்து பூஜை அறையில் பூஜை பண்ணணும். நம்ம விளக்கேற்றும் போது வந்து பூஜை ரூமில் நம்ம ஒரு புக்கு, அதாவது ஒரு நோட்டும் ஒரு பென்னும் வந்து அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி பூஜை பண்ணணும். ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் வந்து எமலோகத்தில் நம்மளோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதக்கூடிய சித்ரகுப்தன் அவர்களை வேண்டி தான் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி வந்து சித்ரகுப்தனோட பிறந்த நாள். ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து நம்ம பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பார்த்து எழுத சொல்லி நம்ம வந்து ப்ரே பண்ணி வேண்டிக்க போகிறோம். ஸோ நம்ம யாருமே வந்து இது தப்பு இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம தெரியாமல் செய்கிற ஒரு சில விஷயங்களை நம்மளை வந்து பாவ புண்ணிய கணக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சி எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவரை வேண்டிக்கிறது தான் இந்த சித்ரா பௌர்ணமி விரதம். இந்த விரதத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வீட்லேயுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், வீட்டில் ஃபேமிலியில் நல்ல ஒரு க்ரோத் அப்படி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த விரதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.